இந்தப்பா சசாங்கா, நீங்க அமெரிக்காவுக்கு போனாலும் ஆயுர்வேத மருந்து தான் சாப்பிடணும். ஒரு வருஷத்துக்கு தேவையான மருந்தெல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கேன். தீந்து போச்சுன்னா சொல்லு, உடனே அனுப்பி வைக்கிறேன். நீங்க அமெரிக்காவுக்கு போனதும் ஹோட்டல்லையே சாப்பிடுங்க, என் பொண்ணை மட்டும் சமைக்க விட்டுறாத. வண்டியில ஏறுங்க. ஏர்போர்ட்டுக்கு நானும் வரேன்ப்பா. போயிட்டு வரேன். ஆல் தி பெஸ்ட். ஏர்போர்ட் போய் சோகத்தை போட்டுக்கிட்டீங்க, சீக்கிரம் வந்துருந்தாங்க. பாய். போயிட்டு வரேன். கண்ணில் நின்னிடும் வண்ண காட்சியில் நெஞ்சில் மாற
ஹைட்ரஜன் வெள்ளை மாளிகை முன்னாலே ஸ்மித்சோனியன் என்னாலும் சாந்தி தரும் இந்த முன்னாடி உலகத்தில் இருக்கிற புத்திசாலிங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து கட்டின இந்த நாடு எங்க 5000 வருஷங்களா 108 ஜாதி மதம் தர்மம் இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு கோடிக்கணக்கான ஜனங்களை வாழ வைக்கிற நம்ம நாடு எங்க? இந்த ரெண்டு நாட்டோட கிராமரே வேற. இன்னைக்காவது சீக்கிரம் வரியா? பிராமிஸ் எல்லாம் பண்ண முடியாது பூமிகா. வாழ்க்கை சக்கரம் ஓடாதமா? நுனி மரத்துல உட்கார்ந்துகிட்டு அடிமரத்தை வெட்டுறவங்கள மாதிரி இது ஒண்ணும் இந்தியா இல்ல. இங்க டைம் தான் மணி, மணி தான் டைம். வெளியில கூட்டிட்டு போற உனக்கு டிரைவிங் கத்து தர, ஷாப்பிங்க்கு போலாம், சினிமாக்கு போலாம், டின்னருக்கு போலாம். எனக்கு டைம் ஆச்சு, நான் ஆபீஸ் போயிட்டு வரட்டுமா? ஓகே ஓகே ஓகே, see you. Bye. கவலைப்படாத, ஆபீஸ் போயிட்டு நான் போன் பண்றேன். ஓகே. ஐயோ ராமா, I'm sorry. I'm really sorry. Oh, it's okay. But why did you touch me? Oh, it's a custom in India, you know? That's very interesting. That's very strange. Have a nice day. வணக்கம். ஹாய், நீங்க மிஸ்ஸஸ் ஸ்ரீனிவாசன் இல்லையா? எஸ் யூ ஆர் ரைட். நான் மிஸ்ஸஸ் சஷாங்க். ரீசெண்டா இந்தியால இருந்து வந்திருக்கேன். இங்க தான் பக்கத்து தெருமுனையில தான் இருக்கேன். உங்க ஹஸ்பண்ட் கூட சஷாங்க் கூட க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொன்னாரு. அவங்க ஒண்ணா தான் ஜாகிங் போவாங்களா? சரி, வீட்டுக்குள்ளேயே உட்காந்து உட்காந்து போர் அடிக்குது. நீங்க சென்னையை சேர்ந்தவங்க தெரிஞ்சது, அதான் சும்மா பேசிட்டு போலான்னு வந்தேன். ஐ அம் சாரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. உங்க கூட உட்காந்து பேச எனக்கு டைம் இல்லை. முதல்ல யார் வீட்டுக்கு போறதா இருந்தாலும் போன் பண்ணிட்டு போகணும். பாவோ, நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் உங்களை நான் மீட் பண்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஹலோ. அப்படியே தான் இருக்க, அதே சூர்யா. கிழக்குல உதிக்கிறேன், மேற்குல மறையறேன். நீ எப்படி இருக்க? நல்லா இல்லடா.
வீட்டுக்குள்ளே உட்காந்து உட்காந்து போர் அடிச்சு போச்சுப்பா. அப்படின்னா போர் அடிக்கும் போது மட்டும்தான் இந்த சூரியன் நினைப்பு வருதா? நான் உனக்கு எத்தனை தடவை ட்ரை பண்ண தெரியுமா? எந்த நேரமும் உன்னோட போன் டெட், எங்கேஜ் இல்லனா நோ ரிப்ளை. என்னம்மா பண்றது, இது கிராமத்து டெலிபோன் ஆச்சே. அப்படிதான். ஏய் இப்ப டைம் என்னன்னு சொல்லு. நடு ராத்திரி 12 மணி. ஆனா இங்க மத்தியானம் 12 மணி ஆச்சு. இவ்வளவு நேரமா ஆபீஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்க? நைட்ல தூங்கலைனா உடம்பு என்னத்துக்காகிறது? உடனே வீட்டுக்கு போ, போய் தூங்கு போ. ஆமா பூவி, நான் தூக்கத்தை மறந்து ரொம்ப நாளாச்சு. சூர்யா உனக்கு என்னாச்சு? I'm okay, okay. அப்புறம் நான் அங்க இருந்திருந்தா உன் தலையில குட்டி புத்தி சொல்லிருப்பேன். அங்க உன் தட்டி கேட்க யாரும் இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், என் குருவை சந்திச்சியா? யாருப்பா உன் குரு? இங்க அதுவும் அமெரிக்காலியா? அதான் ஒரிஜினல் சூர்யா. நான் கிழக்கு திசையில இருக்கேன், அவன் முதல்ல இங்கதான் உதிக்கிறான், அப்புறம் தான் உங்க நாட்டுக்கு வரான். அவன்கிட்ட நான் டெய்லி சொல்லி அனுப்புறேன். டாய் என் பூமியை நல்லா கவனிச்சுக்கோடான்னு. I miss you very much, you know. I miss you too, Bhumika. Hey, மறந்துட்டே. உன் லவரை சந்திச்சியா? அவ எப்படி கிடைப்பா? நீ மூணு காசு லாய்க்கல போனடே அப்படின்னு சொல்லி பறறன்னு பறந்து போயிட்டா. நீ எதை ஜோக்கா சொல்ற, எதை சீரியஸா சொல்றேன்னு ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. சூர்யா அந்த ஃபேவரட் சாங் பாடு. இது இன்டர்நேஷனல் கால் மா. பரவாயில்ல பாடு சூர்யா. திருசூலத்துல சிவாஜி சார் பாடுவாரே அந்த மாதிரியா? நூறு ஜென்மங்கள், நூறாறு ஜென்மங்கள், நூறு ஜென்மங்கள், நூறாறு ஜென்மங்கள், உன்னை தேடி உடல்தான் பாடுதே கண்ணே அன்பு தேடி பாடலே. பியூட்டிஃபுல். தேங்க் யூ சூர்யா, ஹேவ் எ குட் டே. இங்க டே இல்ல, மிட் நைட். குட் நைட்.